கதைமாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சென்ற அத்தியாயத்தில் தன் வீட்டுக்கு வந்த புத்த துறவியிடம் அஜந்தா சித்திரங்களை பற்றிய தகவல் வந்ததா என்று ஆர்வத்துடன் விசாரிக்கிறார் ஆயனர். சிவகாமியின் நாட்டிய அரங்கேற்றத்தின் போது புத்த துறவி இல்லாதது தனக்கு மிகுந்த வருத்தம் அளிப்பதாக துறவியிடம் கூறுகிறார். இதோ பரஞ்சோதியை ஆயனருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார் புத்த துறவி. வாருங்கள், அவர் என்ன சொல்கிறார் என்று நாம் கவனிப்போம். அதுக்கு முன்னாடி சிவகாமியின் சபதத்தை மிஸ் பண்ணாம இருக்க நீங்க உடனே கதைமாலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. எங்களை பாராட்டணும் திட்டணும்னு எது நினைச்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல உடனே கமெண்ட் பண்ணுங்க. அத்தியாயம் 14, தாமரை குளம். தன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பது காதில் விழுந்ததும் பரஞ்சோதி அவர்கள் இருந்த பக்கம் திரும்பி பார்த்தான். அதே சமயத்தில் புத்த துறவி, என்னுடைய சீடன் இல்லை ஆயனரே, தங்களுடைய சீடனாக போகிறவன் பரஞ்சோதி, இங்கே வா என்றார். பரஞ்சோதி அவர்கள் அருகில் நெருங்கி வந்தான். அப்போதுதான் அவனை நன்றாக கவனித்த ஆயனர் வியப்புடன், யார் இந்த பிள்ளை, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது என்றார். அப்பா, உங்களுக்கு தெரியவில்லையா, அன்றைய தினம் மத யானையின் மேல் வேலை எறிந்தாரே அவர்தான் என்று உற்சாகத்துடன் கூறினார் சிவகாமி. பரஞ்சோதி நன்றி அறிதலுடன் சிவகாமியை ஒரு கணம் ஏறிட்டு பார்த்தான். ஆயனரின் முகத்தில் ஆச்சரியமும் ஆர்வமும் பொங்கின. என்ன என்ன, அந்த வீர வாலிபனாயவன் என்ன லாகவமாய் வேலை எறிந்தான்! மாமலர் கூட அதிசயிக்கும்படி, இவனுக்கு எந்த ஊர், இத்தனை நாளும் எங்கே இருந்தான், தங்களை எப்போது சந்தித்தான் என்று சரமாரியாக ஆயனர் கேள்விகளை அடுக்கினார். சாதாரணமாக ஆயனர் தாம் ஈடுபட்டுள்ள கலைகளின் விஷயத்திலே தவிர வேறு எதிலும் இவ்வளவு ஆர்வம் காட்டி பேசுவதில்லை. சித்தர் வாசமலைக்கு போய்விட்டு திரும்பும் போது இந்த பிள்ளையை வழியில் பார்த்தேன் என்று துறவி ஆரம்பிப்பதற்குள்ளே ஆயனர் பரஞ்சோதியை மறந்துவிட்டார். ஆஹா, அடியில் சித்தர்மலைக்கா போயிருந்தீர்கள், அங்கேயுள்ள சித்திர அதிசயங்களை பார்த்தீர்களா என்றார். பார்த்தேன் ஆயனரே, அதை பற்றி அப்புறம் சொல்லுகிறேன். நான் வரும் வழியில் சாலை ஓரத்தில் இந்த பிள்ளை படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். இவனை ஒரு பெரிய நாக சர்ப்பம் கடிக்க இருந்தது. என்னுடைய கொல்லா விரதத்தை கூட கைவிட்டு அந்த நாகத்தை கொன்று இவனை காப்பாற்றினேன். இது நல்ல வேடிக்கை, தங்கள் திருநாமம் நாகநந்தி, இவனை நாகம் தீண்டாமல் தாங்கள் காப்பாற்றினீர்கள், இவன் எங்களை நாகம் கொல்லாமல் காப்பாற்றினான். ஆஹாஹா என்று ஆயனர் சிரித்தார். நாகம் என்பது சர்ப்பத்துக்கும் யானைக்கும் பெயரானபடியால் ஆயனருக்கு மேற்படி சிலேடை பொறுத்த மிக்க வினோதத்தை அளித்தது. முத்து துறவி, இவனை நான் காப்பாற்றியதனால் பல காரியங்களுக்கு சாதகமாயிற்று. தங்களுக்கு இவன் ஓலை கொண்டு வந்திருக்கிறான் என்றார். ஓலையா, யாரிடமிருந்து? திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து. அவருடைய மருமகன் இவன். ஆயனர் ஆர்வத்துடன் எழுந்து, என் அருமை சிநேகிதரின் மருமகனானி, உன் பெயர் என்ன தம்பி என்று கேட்டுக்கொண்டே பரஞ்சோதியை தழுவி கொண்டார். பிறகு ஓலை எங்கே என்று கேட்டார். பரஞ்சோதி நாகநந்தியை நோக்கினான். அவர், ஆயனரே, ஓலை காணாமல் போய்விட்டபடியால் வாலிபன் இங்கு வருவதற்கே தயங்கினான். அதற்காகவே இவனை நான் அழைத்து கொண்டு வந்தேன். இவனுடைய மாமன் தங்களுக்கும் நாவுக்கரசருக்கும் ஓலைகள் கொடுத்திருந்தாராம். அந்த ஓலைகளை மூட்டைக்குள் கட்டி வைத்திருந்தான். அன்றிரவு யானை மேல் வேலி இருந்த இடத்தில் மூட்டை காணாமல் போய்விட்டது என்று நிறுத்தினார். அப்போது ஆயனர், ஆமாம் ஆமாம், யானை நின்ற இடத்தில் ஒரு மூட்டை கிடந்தது, அதை நான் எடுத்து வந்தேன். ஆனால் மறுநாள் கோட்டை காவல் தலைவர் ஆள் அனுப்பி அதை வாங்கி கொண்டு போய்விட்டார். போனால் போகட்டும், என் அருமை நண்பரின் மருமகன் என்று சொன்னால் போதாதா? ஓலை வேறு வேணுமா? சிவகாமி, நம்மை பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றிய வீரப்பிள்ளை இவன்தான். இவனுக்கு உன்னுடைய நன்றியை தெரியப்படுத்து என்றார். சிவகாமி பரஞ்சோதியை பார்த்தவனம், இவருக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை. இவரை யார் விதிக்கு குறுக்கே வந்து வேலையேறிய சொன்னது? இவர் பாட்டுக்கு இவர் காரியத்தை பார்த்து கொண்டு போவதுதானே என்றாள். சிவகாமியின் இந்த கடுஞ்சல் கேட்டு கொண்டிருந்த மூன்று பேரையும் சிறிது திடுக்கிடச் செய்தது. நாகநந்தி ஆயனரை பார்த்து, உங்கள் குமாருக்கு என்ன, ஏதாவது உடம்பு குணமில்லையா என்று கேட்டார். அதெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி, அன்று அரங்கேற்றம் நடுவில் தடைப்பட்டதிலிருந்து அவளுக்கு உற்சாக குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அது ஏதோ அபசகுணம் என்று நினைக்கிறாள். சிவகாமி, நீ உன் அத்தையிடம் போய் அதிதிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லம்மா என்றார். ஆகட்டும் அப்பா என்று சொல்லிவிட்டு சிவகாமி அந்த வீட்டின் பின்கட்டை நோக்கி சென்றாள். மண்டபத்தின் பின்வாசற்படியே அவள் தாண்டி கொண்டிருந்த போது புத்த துறவி பின்வருமாறு பரிகாச குரலில் சொன்னது அவள் காதில் லேசாக விழுந்தது. உம்முடைய குமாரியை தாங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆயனரே, சாதாரணமாக இளம் பெண்கள் உயிரின் மேல் வெறுப்பு கொண்டார்கள் என்றால் அதற்கு காரணம் காமதேவனுடைய புஷ்ப பானங்களாகத்தான் இருக்கும் என்பது உமக்கு தெரியாதா? சிவகாமி தனக்குள், இந்த புத்த துறவி பொல்லாதவர், நெஞ்சிலும் நாவிலும் நஞ்சு உடையவர், இவருடன் அப்பாவுக்கு என்ன சிநேகம் வேண்டி கிடைக்கிறது என்று சொல்லிக் கொண்டாள். இரண்டாம் கட்டுக்குள் சிவகாமி நுழைந்ததும் அங்கே கலகல என்று சடசட என்னும் பலவிதமான சப்தங்கள் ஏக காலத்தில் உண்டாயின. பச்சை கிளிகளும் பஞ்சவர்ண கிளிகளும் அக்கா அக்கா என்று கூவின. நாகனவாய் புட்கள் கிக்கி என்றன.
புறாக்கள் சடசட என்றும் சிறகுகளை அடித்துக் கொண்டன. முற்றத்து கூரை மேல் உட்கார்ந்திருந்த மயில் ஜிவ்வென்று பறந்து தரைக்கு வந்தது. அங்கிருந்த மான்குட்டி மட்டும் சப்தம் ஒன்றும் செய்யாமல் சிவகாமியின் முகத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு அவள் அருகில் வந்து நின்றது. இந்த பட்சிகள் மிருகங்கள் எல்லாம் சிவகாமி விளையாடி பொழுதுபோக்குவதற்காகவும் ஆயனரின் சிற்ப சித்திர வேலைகளுக்காகவும் இரண்டாவது கட்டில் வளர்க்கப்பட்டு வந்தன. சிவகாமி பிரவேசித்ததும் அவை போட்ட சத்தத்தை கேட்டு, சி, பேசாமல் இருங்கள், தலைவேதனை என்று அதட்டினாள். உடனே அங்கு அதிசயமான நிசப்தம் உண்டாயிட்டு சிவகாமி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, இன்றைக்கு ரதியைத்தான் அழைத்து போக வேண்டும், ரதிதான் சத்தம் போடாமல் வருவாள், ரதி வா என்று கூறிவிட்டு மேலே சென்றபோது மான்குட்டி மட்டும் அவளை தொடர்ந்து சென்றது. மற்ற பட்சிகள் மௌனமாயிருந்த போதிலும் தலையை சாய்த்து கொண்டும் மற்றும் பலவித கோணங்கள் செய்து கொண்டும் ரதியை பொறாமை ததும்பிய கண்களால் நோக்கின. இரண்டாவது கட்டை தாண்டியதும் மூன்றாவது கட்டு ஒன்று இருந்தது. அது சமையல் கட்டு என்பது அங்கு வந்து புகையினாலும் அடுப்பிலிருந்து வந்த பல வகை உணவு பதார்த்தங்களின் நறுமணங்களினாலும் தெரிய வந்தது. தாழ்வாரத்தில் நின்றபடி அத்தை என்று கூப்பிட்டாள் சிவகாமி. ஏன் குழந்தாய் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மூதாட்டி சமையலறை வாசலில் தோன்றினாள். அதிதிகள் இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள். முன்னொரு தடவை வந்தாரே, கடுவன் பூனை போன்ற முகத்துடனே ஒரு புத்த துறவி அவர் வந்திருக்கிறார் என்றாள் சிவகாமி. பெரியவர்களை பற்றி அப்படியெல்லாம் சொல்லாதே கண்ணே, நீ எங்கே கிளம்புகிறாய், ரதியையும் அழைத்து கொண்டு என்று மூதாட்டி கேட்டாள். அப்பாவும் அந்த புத்த துறவியும் ஏதோ தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது முடிகிற வரையில் நான் தாமரை குளத்துக்கு போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சிவகாமி சமையற்கட்டை தாண்டி சென்று வீட்டின் கொள்ளைப்புறத்தை அடைந்தாள். கொள்ளைப்புறத்தில் வீட்டைச் சேர்ந்தாற்போல் மல்லிகை, முல்லை, அலரி, பாரிஜாதம், சம்பங்கி முதலிய பூஞ்செடிகளும் கொடிகளும் காணப்பட்டன. அவற்றையெல்லாம் தாண்டி மரங்கள் அடைந்த வனப்பிரதேசத்துக்குள்ளே சிவகாமி பிரவேசித்தாள். அந்த காட்டில் நடக்கும் போது அவள் ரதியிடம் பின்வருமாறு சொல்லிக் கொண்டு போனாள். என்ன ரதி, அப்பாவுக்கு என் அரங்கேற்றத்தின் போது இரண்டே இரண்டு பேர் வரவில்லை என்றுதான் வருத்தமாம். இந்த புத்த திரவி வந்து என் அரங்கேற்றத்தை பார்க்கவில்லை என்று வருத்தம் என்ன வந்தது? யாருடைய பாராட்டுதலை பெறுவதற்காக நான் இரவு பகலாய் படாத பாடுபட்டு இந்த பரதக்கலையை பயின்றேனோ அவர் அன்றைக்கு வரவில்லை. இந்த பெரிய பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே யார் மகாராசிகரோ அப்பேற்பட்டவர் வரவில்லை. 7 வருடங்களுக்கு முந்தி நான் உன்னை போல் சிறு குழந்தையாய் இருந்த காலத்தில் எவர் என்னுடன் கை கோர்த்து நின்று தாமும் நடனம் ஆடுவேன் என்று பிடிவாதம் பிடித்தாரோ, தமக்கும் நடனக்கலையை சொல்லிக் கொடுக்கும்படி எவர் என் மோவாய் கட்டையை பிடித்து கொண்டு கெஞ்சினாரோ அவர் வரவில்லை. ரதி, நீயே சொல்லு, ஆண் பிள்ளைகளைப் போல் பொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் உண்டா? ரதி பாவம் சிவகாமி தன்னிடம் சொல்லிக் கொண்டு வந்த விஷயங்களின் முக்கியத்துவத்தை கொஞ்சமும் அறிந்து கொள்ளாமல் ஆங்காங்கு தரையில் காணப்பட்ட அருகம்புள்ளி நுனியை கடித்து மென்று கொண்டு வந்தது. அரை நாழிகை நேரம் அவர்கள் காட்டுக்குள் நடந்து வந்த பிறகு கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டது. அந்த இடைவெளியில் ஒரு அழகிய தடாகம் இருந்தது. அதில் தாமரை, செங்கழுநீர், நீலோத்பலம் முதலிய மலர்கள் செழித்து வளர்ந்திருந்தன. சிவகாமி அந்த குளத்தில் இறங்கி நீர்க்கரை ஓரமாய் நின்று தண்ணீரில் தன்னுடைய நிழலை பார்த்த வண்ணம் பேசினாள். ரதி, இதை பார், அவர் மட்டும் இனிமேல் எப்போதாவது வரட்டும், நான் முகம் கொடுத்து பேசப்போவதே இல்லை. போதும் உம்முடைய சிநேகிதம், போய்விட்டு வாரும் என்று கண்டிப்பாய் சொல்லுகிறேனா இல்லையா பார் என்று சொல்லிய வண்ணம் அதற்கேற்ப அபிநயம் பிடித்தாள். சிவகாமி குளக்கரையில் வந்து நின்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் காட்டில் சற்று தூரத்தில் ஒரு உயர்ந்ததாதி குதிரை வந்து நின்றது. அதன் மேல் வீற்றிருந்த வீரன் சத்தம் செய்யாமல் குதிரை மேலிருந்து இறங்கி தடாகத்தை நோக்கி வந்தான். குதிரை மீதேறி வந்த வீரன் யார் என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். 15ஆம் அத்தியாயம். ரதியின் தூது. குதிரை வந்த சத்தம் சிவகாமியின் செவியில் விழுந்தது. குதிரை நின்றதையும் அதன் மேல் வந்த வீரன் இறங்கி தன்னை நோக்கி நடந்து வருவதையும் அவள் உணர்ந்தாள். வருகிறது இன்னார்தாம் என்பதை அவருடைய நெஞ்சு அவளுக்கு உணர்த்தியது. இருந்தாலும் திரும்பி பார்த்து சந்தேகம் தீர வேண்டுமென்ற ஆவல் அளவில்லாமல் எழுந்தது. அந்த ஆவலை பலவந்தமாக அடக்கிக் கொண்டு சிவகாமி சிலையைப் போல் அசையாமல் நின்று கொண்டிருந்தாள். குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் கையில் பிடித்த வேலுடன் வந்து சிவகாமியின் அருகில் குளக்கரைப்படியில் நின்றார். குளத்தின் தெளிந்த நீரில் சிவகாமியின் உருவத்துக்கு பக்கத்தில் நரசிம்மவர்மரின் உருவமும் புலப்பட்டது. அப்போதும் சிவகாமி அவரை திரும்பி பார்க்கவில்லை. வீர சௌந்தரியம் குடிக்கொண்டு தேஜசுடன் விளங்கிய நரசிம்மரின் நவ யவ்வன முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது. அவரும் சிவகாமியை நேராக பார்க்காமல் தண்ணீரில் பிரதிபலித்த அவருடைய முழுமதி முகத்தை உற்று நோக்கினார். சிவகாமி சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு அவளுக்கு இன்னொரு பக்கத்தில் நின்ற மான்குட்டியை பார்த்து, ரதி, யார் இவர், எதற்காக இங்கு வந்தார் என்று கேள் என்றாள். இதை கேட்ட நரசிம்மரின் முகத்தில் புன்னகை மறைந்தது. புருவங்கள் நெறிந்தன. அவரும் ரதியை பார்த்து, ரதி, உன் எஜமானி பரதகண்டத்திலேயே இணையற்ற பரத கலாராணி ஆகிவிட்டாள் அல்லவா, பழைய சிநேகத்தை நினைவு வைத்திருக்க முடியுமா? இவர் யார் என்று கேட்கத்தான் தோன்றும். இது ஒன்றும் எனக்கு ஆச்சரியம் இல்லை ரதி என்றார். சிவகாமி ஆத்திரம் நிறைந்த குரலில் கூறினாள்,
ரதி, ஆச்சரியத்தையே அறியாதவரான சக்கரவர்த்தியின் திருக்குமாரருக்கு என்னுடைய 1000 கோடி நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இதையும் சொல்லு. அவரோ பூமண்டலாதிபதியின் புதல்வர். தேச தேசங்களின் ராஜ ராஜாக்கள் எல்லாம் தம் திருப்பாதங்களில் விழுந்து வணங்க பெற்ற பிரபு. அப்பேற்பட்டவருக்கும் இந்த ஏழை சிற்பியின் மகளுக்கும் சிநேகம் எப்படி சாத்தியம்? அந்த எட்டாத பழத்துக்கு ஆசைப்பட்டது என்னுடைய அறிவீனந்தான் என்பதை உணர்ந்து கொண்டிருந்ததி. மாமல்லர் பரிகாசம் துணித்த குரலில் சொன்னார், ரதி, உன் எஜமானிக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்து. பரத சாஸ்திர பண்டிதையான சிவகாமி தேவி இப்போது ஆடல் அரங்கத்தில் நிற்கவில்லை, அபிநயம் பிடிக்கவில்லை. நிறுத்தம், நிருத்தியம், ஹஸ்தம், அபிநயம் ஆகியவை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடன் சகஜமாக பேசச் சொல்லு. இயற்கையில் செவ்வரியோடிய சிவகாமியின் கண்கள் இப்போது கோபத்தினால் கோவைப்பழம் போல் சிவந்தன. ஆமாம் ரதி, ஆமாம், நான் நடன அரங்கத்தில் நடிக்கும் நாடகக்காரிதான். காஞ்சி சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் எங்கே? ஆயன சிற்பியின் மகள் எங்கே? மாமல்லரின் அருளை பெறுவதற்கு அரண்மனைகளிலும் அந்தப்புறங்களிலும் வளரும் எத்தனையோ ராஜகுமாரிகள் தவம் கிடைக்கிறார்கள். அரங்க மேடையில் ஏறி ஆடும் இந்த ஏழை பெண்ணின் ஞாபகம் அவருக்கு எப்படி இருக்கும் என்று சிவகாமி சொன்னபோது அவருடைய குரல் தழுத்தழுத்தது. அவருடைய கண்களில் நீர் துளிர்த்தது. நரசிம்மவர்மன் மனம் கனிந்தவராய் அன்பு ததும்பிய குரலில், சிவகாமி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு நான் உண்மையில் தலைவனாகும் போது அரங்க மேடையில் சதங்கை ஒழிக்க ஆடும் உன் அழகிய பாதங்களுக்கு அந்த பதவியை அர்ப்பணம் செய்வேன். என் உள்ளம் உனக்கு தெரியாதா என்றார். இதனாலும் சிவகாமியின் மனம் மாறவில்லை. மீண்டும் அவள் மான்குட்டியையே பார்த்தவளாய், ரதி, கதைகளிலும் காவியங்களிலும் புருஷர்களுடைய நயவஞ்சகத்தை பற்றி எவ்வளவோ கேட்டறிந்திருக்கிறேன், ஆனால் அவர்களில் யாரும் காஞ்சி குமார சக்கரவர்த்திக்கு இணையாக மாட்டார்கள் என்றாள். நரசிம்மவர்மருக்கு இப்போது உண்மையாகவே கோபம் வந்ததென்று அவருடைய புருவங்களின் நெருப்பிலிருந்து தெரிந்தது. சிவகாமி, ஏன் இன்றைக்கு இவ்விதம் மாறி போயிருக்கிறாய்? எவ்வளவோ ஆசையுடன் நான் உன்னை தேடி வந்தேன், எவ்வளவோ விஷயங்கள் பேச எண்ணி இருந்தேன். நான் வந்ததே உனக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது. இதோ போகிறேன் என்று ஒரு அடி எடுத்து வைத்தார். அப்போது சிவகாமி விம்மிய குரலில், ரதி, அவர் போகிறதாயிருந்தால் போகட்டும், ஆனால் குற்றத்தை என் பேரில் சுமத்திவிட்டு போக வேண்டாம் என்று சொல்லு என்றாள். நரசிம்மர் மேலே அடியெடுத்து வைக்காமல் நின்று, நான் தான் என்ன குற்றம் செய்து விட்டேன்? அதை சொல்லிவிட்டு கோபித்துக் கொண்டால் மிகவும் நன்றாயிருக்கும் என்றார். சிவகாமி பெண் சிங்கத்தை போல் கம்பீரமாக அவரை திரும்பி பார்த்து, என்னுடைய நடனக்கலையை பற்றி எப்படி எப்படியெல்லாம் பாராட்டி பேசினீர்கள், எவ்வளவெல்லாம் முகஸ்துதி செய்தீர்கள், அப்படியெல்லாம் பேசிவிட்டு என் அரங்கேற்றத்துக்கு ஏன் வராமல் இருந்தீர்கள் என்று கண்களில் கனல் பறக்க கேட்டாள். நரசிம்மர் கலகலவென்று சிரித்து, இதை முன்னாலேயே கேட்டிருக்க கூடாதா? நான் அரங்கேற்றத்துக்கு வரவில்லை என்று உனக்கு யார் சொன்னது? மேல் உப்பரிகையில் என் தாய்மார்களோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அவர்களுக்கு பரத சாஸ்திர நுட்பங்களை பற்றி அவ்வப்போது எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் சபையில் நேரில் வந்து உட்கார்ந்தால் ஒருவேளை உன் ஆட்டத்துக்கு பங்கம் விளையுமோ என்று பயந்தேன். அதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டமா என்று கேட்டபோது சிவகாமியின் முகத்தில் அதுவரை காணப்படாத மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் தோன்றின. நரசிம்மரை ஆர்வத்துடன் நோக்கி, இதை ஏன் முன்னமே நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்டாள். சொல்வதற்கு நீ இடம் கொடுத்தால் தானே, இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டியிருக்கிறது. உன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பேசலாம் வா என்று கூறி நரசிம்மர் குளக்கரையில் மரத்தடியில் அமைந்திருந்த பலகையை பார்த்தவாறு சிவகாமியின் கரத்தை பிடித்து அழைத்து போக எத்தனித்தார். சிவகாமியோ அவர் பிடித்த கையை சட்டென்று இழுத்து கொண்டு மானை போல் துள்ளி கரை மீது ஏறினாள். அவர்கள் இருவரும் போய் மரத்தடியில் போட்டிருந்த பலகையில் உட்கார்ந்தது ரதி தலை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தது. இனி நம்முடைய தூது இவர்களுக்கு தேவையில்லை என்பதை தெரிந்து கொண்டது போல் அது குளத்தோரமாக கருகரு என்று வளர்ந்திருந்த பசும் புள்ளை மேயச் சென்றது. ஒரு வழியாக சிவகாமியின் கோபம் தணிந்து விட்டது. இனி அவள் நரசிம்மருடன் என்ன பேசுகிறாள் என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் கதைமாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் பேசும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கதைமாலை சேனல் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கி வழிய கதைமாலை ராஜின் அன்பு வாழ்த்துக்கள்.